연락했네. 이벤트 누군다? Yes, Lagan. Letter a yarga la Kurtanuce. We to wassail a grandici. Nalanero, Nayerta, Tavari Poi, and Pondatica la Kreacher in the day. Paper a kilogramari and a piece pizza klichirpa. Ah, Telama Manevi Ameva the lam, Yerevan Kurta, Aramna Soluanga. Ana Yanaka Pondatirgale, Pumba Rowdy. Our non divers pandra. வாங்க சார். இவன் ஒருத்தன் தான் யோகியன் நினைச்சேன். இவனுமா? இந்த லெட்டர் வீட்டுல கிடைச்சு. நீதானே எழுதுன? என்ன என்ன பொம்பளை வரைக்கும் நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு? ஏடி என் பொண்டாடி கால் தூசி பறிவாடு நீ வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க. இந்த வேலையில வச்சுக்கிட்ட பிச்சு புடுவ பிச்சு. சார் உங்க தம்பி கேள்வி உங்களுக்கு ஏன் அண்ணன் தம்பியை பத்தி உனக்கு வேண்டி தெரியும்? இந்த விஷயங்கள அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறதால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்ன கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ அப்பாவா? குடும்பமே அலையுத. ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாங்கடா. அண்ணா பயங்கரமான பில்பா. யாரும் அசையக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ போலீஸ் அமுங்கு. என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல மூணு பேரா? ஹலோ, நான் மயிலாப்பூர் தர்மலிங்கம் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? எது பசங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டேஷன்ல வந்து பேசவா. என் பசங்க பிளாட்பார்ம் சுத்துற பசங்க நினைச்சிட்டாங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? என்னங்க நம்ம பசங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? அது என்கிட்ட கேட்டா போய் துண்டெடுத்து வாடி. நீ எனக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஏன் சார் காரணம் இல்லாம என் பசங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவனுக்கு என்ன ரோடு பொறுக்கிட்டு இருந்த பொறுக்கி பசங்களா? தர்ம நீங்க பசங்க சார் விசாரிக்காம நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம்? உங்க பசங்க பண்ண தப்புக்கு கால லாடம் கட்டி இருக்கணும். அடியோட விட்டது எங்க தப்பு தான்? அப்படி என்னைய தப்புன்ட்டானுங்க? வாடிங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயா இவன் மூட்டு வேலைக்காரி, என்னடி இப்படி அரையும் குறை மாதிரி? வேலைக்காரி தான் உங்க பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க. ஏய் சொல்லுடி. உங்க மூணு பசங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன லாஜிக்கு வர சொன்னாங்க. நானும் யசமானனுங்க கூப்பிடுறாங்களேன்னு நம்பி போயிட்டேன். மூணு பேரும் குடிச்சிட்டு என்ன மாறி மாறி கெடுத்துட்டாங்க. என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. வாய் மூடு சார். இந்த பொண்ணு போய் சொல்றா என் பசங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல. நாங்க போய் சொல்றோமா? எங்கயாவது செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக அந்த புடவையும் மோதிரத்தையும் கொடுத்து சரிகிட்ட பாத்துருக்கானுங்க ராஸ்கலுங்க. எங்க என்னங்க இது? நம்ம மருமக புடவைங்க, இது இந்த ஐயர் பண்ணு மோதிரம். அட பாவிங்களா, உங்களுக்கு ஏண்டா இப்படி புத்தி போச்சு? அம்மா அவ ஃப்ராடுமா, அவ சொல்றத நம்பாதம்மா. நாங்க ஹோட்டலுக்கு போனது உண்மை, அவளுக்கு மோதிரம் புடவை கொடுத்தது உண்மை. ஆனா பேசாதீங்கடா, குடும்ப மரத்தை கெடுக்கறக்குனே பிறந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார் சின்ன பசங்க இதை தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க. உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபாய் கொடுக்கற விட்டுருங்க. ஏன் பத்தாசம் யார்ட்ட என்ன பேசலாம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு, எதா இருந்தாலும் கோர்ட் வந்து பேசுங்க. ஏ திருநாட்டு எல்லா பேரும் வேலை ஏத்த. ஐயோ பிள்ளைங்கள வேலை ஏத்த போறாங்களே நிக்கிறீங்களே. வேலை ஏத்துறா லாரி ஏத்துறா. யோ பெரியவர புரியாத ஆளா இருக்கிறீ. என்ன வாயா அப்படி வா வா. யோ பெரியவர இது சாதாரண கேஸ் இல்லையா? ரேப்பிங் கேஸ். மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறானுங்க. குறைஞ்சது 7 வருஷம் தண்டனையாவது கிடைக்கும். இதப்பா காசு பணத்தை பார்க்காத ஒரு 30,000 இன்ஸ்பெக்டர்ட்ட தள்ளு, காரியத்தை இங்கே முடிச்சுக்கயா. என்னது 30,000? எடியா கையா 30,000ங்கிறது உனக்கு சாதாரணமா தெரியுதா? அதுக்கு வேற எவனாவது இடிச்ச வாயின பாரு. ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா 7 வருஷம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்கப்பா, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா. வெளியில தெரிஞ்சா அவமானமா போயிரும்பா. போனா போகுது அவங்க கேக்குற பணத்தை கொடுத்துருங்கப்பா. டேய் வீட்ல பொண்டாட்டிங்க குத்துக்கல்லாட்டு இருக்கும்போது இப்படி கொலைப்படுத்து போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க, அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா?
பணத்தை நான் ஒன்னு கள்ள நோட் அடி சம்பாதிக்கலடா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அத கண்டபடி செலவு பண்ண நான் ஒன்னு முட்டாள இல்ல ஏய் வாடி என்னங்க புள்ளங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்கங்கள நல்லா இல்லங்க புள்ளங்களை போடலங்க வாடி ஐயோ டாடி நைனா ஏய் உட்காருங்க நைனா இத முட்டு போடு ஆண்டா அங்க சார் இது தேராத கேஸ் பாட்டு ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும் ஏ ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பாத்துறேன் இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு ஏதோ ஒன்னு வந்தா சார் தான் சார் ஏய் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இன்னும் ஒரு மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும் இல்ல இங்க குடிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு ஐயா நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க சட்டப்படி என்ன செய்யணுமா வேலைக்காரி பொய் சொல்லி அநியாயமங்களை மாட்டி விட்டா அதோட இன்ஸ்பெக்டர் 30,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்ற நீங்களும் எங்க அப்பா மாதிரி எங்களை அனாதையா கைவிட்டாதீங்கம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா நாங்க உங்க புருஷம்மா நீங்க தான் எங்களை எல்லாம் டைவர்ஸ் பண்றது சொல்லிட்டேளே ஐயோ இவ ஏதோ குடி போதையில உளறிட்டாமா அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு கிரி நான் கட்டினத்தாலும் உன் கழுத்துல இருக்கு அதை மறந்துடாத ஆமாம்மா இது பத்தினி தெய்வம் கண்ணுக்கு பிறந்த நாடு இன்ஸ்பெக்டரை ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்க கணவன்களை எல்லாம் காப்பாத்துங்கம்மா பிளீஸ் சார் எங்க வீட்டுக்காரங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களே அதை ஏற்பாடு பண்ணுங்க உடனே ரிலீஸ் பண்ணிடு ஒரு போன் பண்ணிக்கலாங்களா பேசுங்க ஹலோ ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங் அங்கிள் நான் இந்திரா பேசுறேன் என்னம்மா சௌக்கியமா என்ன விஷயம் எங்க வீட்டுக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எங்க இருந்து பேசுற எந்த ஸ்டேஷன்மா எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன் போனே அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட கூடுமா ஒரு நிமிஷம் எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசுறமா யாரு மதே அங்கிள் எங்களுக்கு கொண்ட மதே யார் யானே அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு அதை மீறி வந்தீங்க உருவி போட்டு அவமானப்படுத்திட்டான் நீங்க சம்பந்தி